கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே கே, எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவாக இருக்க அனைத்து நல்லவங்களுக்குமே மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தலை பார்க்கணும்னா ஷேர் செலெக்ஷன் மந்த்ராஸ். ஓகே, இந்த வேர்டு வந்து மந்த்ராஸ்ன்னு கேட்ட உடனே உடனே வந்துட்டு அலாவுதீன் அற்புத விளக்கம் இல்லை வந்துட்டு அலிபாபா குகை மற்றும் 40 திருடர்கள் அந்த மாதிரிலாம் வந்து படத்தில் வந்துட்டு நிறைய மந்த்ராஸ் இருக்கும் சொன்ன உடனே அந்த கதை திறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பார்க்க போகிறது இல்லை. கண்டிப்பாக வந்து இது ஒரு தம்னைல் தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி பீப்பிள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்கான எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் ஒரு தம்னை நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இரண்டு வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி சாட்டர்டே எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10 மோனோபாலி கம்பெனிஸ் பார்த்தோம். அதாவது ஒரு நண்பர் வந்து ஒரு 12 உள்ள ஒரு கம்பெனி வந்து மோனோபாலி கம்பெனி மட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டா ஒரு 10 கம்பெனிகள் அதில் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர்லையும் மோனோபாலி தாண்டி வந்துட்டு என்ன சொல்றது 1, 2, 3 ஒரு செக்டர்ல ஒரு 3 கம்பெனிகள் அப்படின்னு எடுக்கணும்னு எடுத்து ஆசைப்பட்டாலும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து செக்டர் வைஸா ஒரு 9 செக்டர்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி நண்பர்கள் வந்துட்டு ரியாலிட்டி அண்ட் கமாடிட்டி இதுல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பரிந்துரைச்சிருந்தாங்க. அவங்க ஸ்டடி பண்ணியிருந்தோம், அதுல நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 செக்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இது இது இரண்டு வீடியோக்களும் வந்து நம்மளுடைய நண்பர்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து 2000 ரூபாய் தாண்ட உள்ள ஸ்டாக்ஸ் சார். ஆக்சுவலி நம்மளுடைய லெவலுக்கு ஸோ நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கும் ஸோ அந்த லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ஸோ அடுத்து வந்துட்டு என்னுடைய லெவலுக்கு வந்து அதாவது ஒரு 500 ரூபீஸ் கீழே இல்லை வந்து 200 ரூபீஸ் கீழே இல்லை 100 ரூபீஸ் கீழே இந்த மாதிரி நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போவோம். சில ஹோட்டலில் வந்து பஃபே சிஸ்டம் வச்சிருப்பாங்க இல்லை நம்ம கல்யாணத்துக்கு போன பஃபே சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா ஃபுட்டையும் வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பிரியாணியாக இருக்கலாம், அது வந்துட்டு நான்வெஜ் பிரியாணியாக இருக்கலாம், இல்லை வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கலாம். அவங்க அவங்களுக்கு பிடித்தமான உணவை எடுத்து தட்டில் வந்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தகுந்தாப்புல நம்மளுடைய என்ன சொல்கிறது அப்பட்டேட்டுக்கு தகுந்தாப்புல நமக்கு தேவையான ஸ்டாக்கும் தேர்ந்தெடுக்கப்போகிறோம். அது ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்மாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு தகவலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, என்னோட புதிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கே பர்சன் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் பங்கு சந்திர புதிதாக இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன்லாம் இந்த வீடியோ கீழே இல்லை கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், கே பர்சன்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த ரேஞ்சில் வேணால் அதாவது எந்த ஒரு செக்டர்லையும் எந்த ரேஞ்சில் வேணால் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வரிசைப்படுத்துறதுக்கு அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோல கொண்டு ஒரு ஸ்டாக்கை வைக்கணும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நான் சென்செக்ஸ்னுடைய 30 pack ஆக்சுவலி வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஐடி கம்பெனிஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்சுவலி ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது, ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஓகே, இப்போது ஒரு இந்த சென்செக்ஸ்லேயே வந்துட்டு பேங்க்கில் வந்து ஒரு 2 பேங்க் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பேங்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து பிரித்தெடுத்து வைப்பீங்க. ஓகே, இதில் உள்ள ஐடி கம்பெனிஸ்லாம் தனியாக எடுத்து பிரித்தெடுத்து வைப்பீங்க. அதற்கப்புறம் வந்துட்டு இந்த 30 கம்பெனிலேருந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 15 கம்பெனி போகும் சார், இவ்வளோ தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாதம் மாதம் வந்துட்டு சிப் அப்ரோச்லையோ இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒன் டைமில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்காது இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டாலும் 15 கம்பெனி போதும் சொன்னால் 15 கம்பெனி நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒருத்தர் நண்பருக்கு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிசை இப்படி தான் பண்ணுவார். அதாவது பேங்க்ஸை தனியாக வெளில எடுத்து வைப்பார், ஐடி தனியாக வெளில எடுத்து வைப்பார், ஃபார்மா தனியாக வெளில எடுத்து வைப்பார், என்பிஎஃப்சி தனியாக எடுத்து வைப்பார், அதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்து அந்த நண்பருக்கு ஒரு 15 கம்பெனி எடுத்து கொடுப்பார். இதுதான் மெத்தட். ஓகே, இது இன்னும் வந்து ஒரு ஒரு எளிமையான வடிவத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டியில் வந்து வீட்டில் கலெக்ஷன் பண்ணியிருப்போம், இன்னைக்கு வந்து நம்மளோட சில்ட்ரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் என்ன ஆக்சுவலி காயின் கொடுத்தாலும் அது 1 ரூபாய் காயினாக இருக்கட்டும் இல்லை 50 காசு காயினாக இருக்கட்டும் இல்லை 5 ரூபாய் காயினாக இருக்கட்டும் இல்லை 10 ரூபீஸ் காயினாக இருக்கட்டும் எந்த காயினை கொடுத்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உண்டியில் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி பீரியாடிக்காக போட்டுட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு தொகை வந்து அக்குமுலேட் ஆகும். ஒன்ஸ் அக்குமுலேட் ஆன பிறகு இப்போ அந்த உண்டியில் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அந்த உண்டியில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணணும், அதாவது அந்த உண்டியில் எவ்வளோ தொகை வந்து அக்குமுலேட் ஆகிருக்குன்னு எண்ணணும். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்டியில் அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி கீழே வந்து அந்த காசை கொட்டி அதை அப்படியே வந்து ஒவ்வொரு காயினாக எண்ணுறது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மெத்தட். ஓகே, பட் கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, ஒரு தப்பு நடந்தாலும் திருப்பி எண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, ரெண்டாவது சிம்பிளஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அப்பாட்ட கொண்டு கொடுக்குது எனக்கு இது அப்பா எண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபாய் காயின் எல்லாம் செக்ரிகேட் பண்ணுவார், 10 ரூபாய் காயினை செக்ரிகேட் 50 காசு ஸ்டேட் பண்ணுவார்.
இப்போ அஞ்சு ரூபா காயின் அவர் என்ன சொல்லுவார், பாப்பா வந்துட்டு பேப்பர் எடுத்துருவா அப்படிம்பாரு. அஞ்சு ரூபா காயின் அஞ்சு இன்ட்டு இருபது அப்படின்னு போடுவார். ஓகே நூறு ரூபான்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிடுவார். ஓகே இப்போ இதுல என்ன தப்பு வந்தாலும் கண்ணுக்கு நேரம் வந்து இந்த இருபது திருப்பி கவுண்ட் பண்ணி பார்த்தா நூறு ரூபான்னு தெரிஞ்சு போடும். ஓகே இப்போ அதுல இருந்து என்ன சொல்றது, இப்ப அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி எடுத்தாச்சு, பத்து ரூபாய் எடுத்தாச்சு, அப்போ வந்து ஈஸியா வந்து ஓவரால் டோட்டல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பண்ணிடலாம். ஓகே எதுக்கு இந்த எக்ஸாம்ல வந்து காயின் அதாவது உண்டியில உடைச்சு காயின் என்றதையும் சென்செக்ஸ் தேர்ட்டி பேக்ல இருந்து பதினஞ்சு ஸ்டாக்கும் பிரிக்கிறது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட பிஎஸ்சில் எடுத்துக்கிட்டா மோர் தென் 4000 ஸ்டாக்ஸ் இருக்கு, என்எஸ்ல எடுத்துட்டா 2000 ஸ்டாக்ஸ். இதுதான் மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸிட்டி எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் இல்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாருக்கா இருந்தாலும். ஓகே என்ன அப்படின்னா, இதுல இருந்து எனக்கு தேவையான பங்குகளை நான் எப்படி வந்து பிரித்தெடுக்கிறது, அப்படி நான் பிரித்தெடுக்கும் போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் இருக்கணும், எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ண அதுக்கப்புறம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஏன்னா யாரோ ஒன்று சொன்னாங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் அதை வச்சு எடுத்தேன், இல்ல யாரோ ஒருத்தவங்க நியூஸ் ஒரு ஃப்ரெண்ட் நண்பர் சொன்னார் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுத்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி தோணிட்டே இருக்கும். அதை வந்து அந்த எண்ணம் தோணக்கூடாதுன்னா நீங்களே வந்து அதை தேர்ந்தெடுக்கும் போது பிரித்தெடுத்து நான் எப்படி வந்துட்டு உங்களை சொன்னேன் காயினை வந்துட்டு எப்படி நீங்க எடுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த சென்செக்ஸ் தட்டில இருந்து எப்படி வந்துட்டு ஐடி கம்பெனிஸ் வந்து வெளில எடுத்தீங்க, இந்த மாதிரி பிரித்தெடுத்து இருந்தால் ஓகே அந்த 2000 கம்பெனிகளும் செக்டர் வைஸ் பிரித்தெடுத்து இருந்தால் அந்த செக்டர்ல வந்து ஆக்சுவலி பேங்க்ஸ்ல வந்து ஒரு 20 பேங்க்ஸ் இருக்குன்னா அதுல ரெண்டு பேங்க் வந்து என்னோட லெவலுக்கு 500 ரூபாய்க்குள்ள 200 ரூபாய்க்குள்ள 100 ரூபாய்க்குள்ள செலக்ட் பண்றது ஈஸி. ஓகே அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஓகே சரி இப்போ இந்த ஸ்லைடு வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்லைடு எடுத்தது. சரி இப்போ அதற்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நான் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் செலக்ட் பண்ண போறேன், எப்படி வந்து லாங் டேர்ம் ஸ்டாக் செலக்ட் பண்ண போறேன், இதற்கு இரண்டு வெப்சைட் நான் பயன்படுத்த போறேன். இன்னும் சொல்ல போனா நான் இந்த மந்த்ராஸ்னு ஒரு இதுல வந்து போட்டேன், அதாவது தம்ப்நெயில போட்டேன், இருந்தாலும் இது மந்த்ராஸ் நம்மளுடைய சேனல்ல ஆரம்பத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அதாவது ஜேர்னில வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், யாருக்கும் இது மந்த்ராஸ் கிடையாது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ்ல ஒவ்வொரு ஆக்சுவலி வீடியோலையும் ஒரு தகவலை கொடுத்துருப்போம், அந்த தகவல் எல்லாம் சேர்த்து ஆக்சுவலி ஒரே ஆக்சுவலி வீடியோவா இதுல நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே சோ இன்னும் சொல்ல போனா நம்மளோட ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஃபுல்லா பிளேலிஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் லாக்டவுன் டயத்துல நிறைய நண்பர்கள் அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவங்களே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து எக்ஸல் ஷீட் அனுப்பிச்சுதாங்க, நிறைய பேர் கூகுள் ஷீட் அனுப்பிச்சுதாங்க, அதெல்லாம் எனக்கு ரிவியூ பண்ண கூட டைம் லேப் இருந்துச்சு, சில பேர் ரிவியூ பண்ணி ஆன்சர் பண்ண, சில பேர் வந்துட்டு பண்ணதை வந்துட்டு திருப்பி வந்து நான் அந்த வீடியோக்குள்ள போட்டேன் இந்த நண்பர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்களும் பயனடைஞ்சாங்க. இதை வந்து நீங்க பார்க்கலாம் நம்முடைய ஃபண்டமெண்டல் வீடியோ பிளேலிஸ்ட்ல. ஓகே சோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து போர்ட்போலியோக்கு தேவையான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், அதை எப்படி பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு சொன்னேன். இப்போ ரெண்டாவது ஸ்லைடில் இப்போ ஒரு செக்டர் எடுத்துட்டா அந்த செக்டர்ல வந்து ஒரு 100 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 100 ஸ்டாக்ல வந்து எனக்கு தேவையான பைசா வடிவத்தை வந்து எடுக்கிறது ஈஸியா சொல்லிட்டேன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது 500 ரூபாய்க்கு கீழே இருக்கு 1000 ரூபாய்க்கு இருக்குன்னா ஒரு ஃபில்டர் போட்டினா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெசனிங் ஆர்டர் டிசனிங் ஆர்டர் காட்டும். அதை தாண்டி மற்ற பராமீட்டர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு குமுலேட்டிவ் சொல்ல போறோம், இன்னும் வந்துட்டு இது வந்து டீட்டெயிலா தெரியணும்னா நீங்க அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பிளேலிஸ்ட் தான் நீங்க பார்க்கணும். ஓகே சோ என்னென்ன பராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே சோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது இட் சுட் பி வாட் இஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும்னா சோ அந்த வீடியோக்கள் பாருங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கேபிள்ஸ் என்ன போடுங்க, அந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். சோ இது கிரேட்டர் தென் 15. ஓகே மோர் தென் 20% இஸ் எ வண்டர்ஃபுல் பிசினஸ் ஈவன் வாரன் பஃபெட் வில் சே. ஓகே சோ அப்ப இந்த இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, அடுத்து ரெண்டு ஸ்கிரீனையும். ஓகே சோ ரெண்டாவது பாராமீட்டர் டெப்ட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 1, அதாவது 1க்கு கீழ இருக்கணும், 0.4-0.5 இஸ் கம்ஃபர்டபிள் அப்படினு சொல்வாங்க. NBFC எடுத்தினா மோர் தென் 1 இஸ் அக்செப்டபிள். ஏன் அப்படினா அவங்க கடன் வாங்கி தான் வந்துட்டு அவங்க பிசினஸே பண்ணிட்டு இருப்பாங்கனால அவங்களுக்கு வந்து மோர் தென் 1 இஸ் அக்சுவலி அக்செப்டபிள் அப்படிங்கறது சொல்வாங்க. ஓகே டிவிடெண்ட் ஈல்ட் அப்படி எடுத்தினா கிரேட்டர் தென் 2%, இன்னும் 4% இருந்துனா அதாவது டிவிடெண்ட் ஈல்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு வந்து 4% அப்படினா சொல்லும்போது என்ன சொன்னா வீட்டை கூட வித்துட்டு வந்துட்டு நம்ம ஸ்டாக்க வாங்கலாம் அப்படிவாங்க. ஏன்னா அந்த மாதிரி விலையில வந்துட்டு திருப்பி கிடைக்காது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்து வந்துட்டு பி ரேஷியோ, பி ரேஷியோங்கிறது லெஸ் தென் 12.5 வெரி அட்ராக்டிவ். ஸோ இன்னும் சொல்ல போனால் லெஸ் தென் 16 வந்துட்டு அட்ராக்டிவ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேர் பிரைஸுங்கிறது லெஸ் தென் 23, அபவ் 23 வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், அதுக்கப்புறம் மோர் தென் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறப்போ. ஸோ இருந்தாலும் சில நேரத்தில் என்ன ஆகும்னா ஸ்டாக் பி வந்துட்டு இண்டஸ்ட்ரி பியை விட லெஸ் தென் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு குட் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிபி ரேஷியோ பிரைஸ் டு புக் வேல்யூ லெஸ் தென் 2.5. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ 2 or above, 2 below, 1 to be அவார்டட். கரண்ட் ரேஷியோங்கிறது எப்படி வந்து இமீடியட்டா அவங்களோட பிசினஸ் நடத்துறதுக்கான பணம் எவ்வளவு வச்சிருக்காங்க கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. சிஏஆர் அப்படிங்கிறது பேங்க்கு அப்ளிகபிள் கேபிட்டல் அடிகேஷன் ரேஷியோ, 9 ஃபார் பிரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து 12 இருக்கும். ஸோ அதர் இன்வெஸ்டிங் பராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஜிங் வந்துட்டு ஐடியலி 0 இருக்கணும், அப்படியே இருந்ததுன்னா லெஸ் தென் 10% இட்ஸ் ஓகே. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு மோர் தென் 50%, ஏன்னா அந்த பிசினஸை பத்தி நம்மளோட அதிகமாக தெரிஞ்ச ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொமோட்டர், அவர் வந்துட்டு 50% மேலே வச்சிருக்காருன்னா அந்த பிசினஸ் மேலே
ரொம்ப நம்புறாரு. அப்படின்னா வந்துட்டு சொல்றது அந்த வருமானத்தை அதுல வரப்போற லாபத்தை வந்து யாரு விட்டு கொடுக்க அவ்வளவா விரும்பல. சோ அவர் அதிகமா இருக்கும்போது நம்மளோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் இன்னும் அதிகமா செலக்ட் பண்ணலாம். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் லெஸ் தென் ஒன். எதுக்கு இதை நான் காட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த காட்ட போற வெப்சைட்ல உங்களுக்கு இந்த தகவலாம் இருக்கும்போது இது என்ன அப்படின்னு யோசிப்பீங்க, இல்ல வந்துட்டு இதை வந்து எப்படி நான் செலக்ட் பண்றது, இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகவல் சொல்றேன். ட்ரேடர் குவான்டிட்டி, எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் மினிமம் 1 lakh ஆக்சுவலி ட்ரேடிங் குவான்டிட்டி இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா நீங்க ப்ராஃபிட்ல பார்த்தா கூட நீங்க விற்கும் போது அந்த லாஸ்ல முடியுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிட் அண்ட் ஆஸ்க் ரேஷியோ சொல்லுவாங்க, அந்த ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருக்கும்போது என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து 100 ரூபாய்க்கு பாக்குறீங்க, அதை வந்து 100 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுன்னா சில நேரத்தில் பாத்தீங்கன்னா 90 ரூபாய் 80 ரூபாய் கூட சேல்ஸ் ஆகும். என்னடா 100 ரூபாய்க்கு நான் பார்த்தேன், 80 ரூபாய்க்கு, ஏன்னா அதை வாங்குறதுக்கு வந்து அவ்வளவு மக்கள் இல்லை. அதனால லிக்விடிட்டிங்கிறது மிக முக்கியமான விஷயம். மினிமம் 1 lakh இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமாவே நீங்க பாக்கலாம், மோர் தென் 5 lakhs அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதுல சில விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம் அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது. அதனாலதான் வந்து இந்த மினிமம் 1 lakh அப்படிங்கிற கான்செப்டை நான் சொல்றேன், மைண்ட்ல வச்சுங்க. சரி, இப்போ இதற்கு வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா, இனிஷியலா வந்து 2 வெப்சைட் பயன்படுத்த போறோம். ஒன்னு வந்துட்டு வெப்சைட் எடுத்தீங்கன்னா screener.in. ஓகே, இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி வந்து screener.in ஸ்கிரீன் பண்ணணும், அதாவது வந்து ஈவன் வந்துட்டு ஸ்டாக் எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ சொல்ல போனா ஒன் ஆஃப் த பாப்புலர் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பார்க்காதவங்க பாருங்க, screener.in plus KPL Center போடுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு stockedge.com. stockedge வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்பை நிறைய பேர் பயன்படுத்திருப்பீங்க. எத்தனை பேர் வந்து வெப்சைட்டாக பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. அதனால இன்னைக்கு நான் வெப்சைட்ல காட்ட போறேன். அந்த வெப்சைட்டை நீங்க பயன்படுத்தினா அதுக்கு வந்து web.stockedge.com வெப்ங்கிற வேர்டை வந்து முன்னாடி ஆட் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்க போற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா stockedge.com. ஸோ நான் சொன்ன மாதிரி web.stockedge.com. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஹோம் பேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு நம்ம பயன்படுத்த போற ஏரியா என்ன, செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் மேல ஒரு இது இருக்கா, அது கீழே செக்டர் ஒரு ஐக்கான் இருக்கும், இந்த செக்டரை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ செக்டரை கிளிக் பண்ண பிறகு இங்க ஒரு அழகான விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நண்பர்கள் வந்து சில பேர் சார் பேட்டரி ஸ்டாக் சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஸ்டாக் சொல்லுங்க, எஃப்எம்சிஜி ஸ்டாக் சொல்லுங்க போது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க. இன்னைக்கு வந்து இந்த செக்டரை பயன்படுத்தி எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ண போறதுங்கிற அடிப்படையில் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 4000 ஸ்டாக்கையும் அது பிஎஸ்சி ஸ்டாக் இருக்கட்டும் என்எஸ்சி ஸ்டாக் இருக்கும் அழகா வந்துட்டு என்ன சொல்றது இந்த செக்டர் வரிசையில பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல செக்டர் ரொட்டேஷன் நடந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேண்டமிக் ஆரம்பிச்ச உடனே என்ன செக்டர் வந்து அதிகமா வந்துட்டு நல்லா மேல போச்சுன்னா ஃபார்மா செக்டர், எஃப்எம்சிஜி. ஏன்னா வீட்டுல இருந்து நிறைய வந்து உணவு பண்டங்கள் வந்துட்டு வாங்கி வச்சிருந்தோம். இன்னும் சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு தேவையானதை விட 2 மாசத்துக்கு தேவையானதும் வாங்கி வச்சிருந்தோம். அப்போ வந்து எஃப்எம்சிஜி எல்லாம் மேல போச்சு. ஸோ நம்மளுடைய கிளீன்லினஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புடைய நம்மளுடைய ஹெல்த்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அப்போ வந்து மெடிக்கல் வந்து அதிகமா பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆக்சுவல் எல்லாமே தேடி எல்லாமே சர்ச்சிங் எல்லாமே இன்டர்நெட்ல நடந்துச்சு, வெளியில எங்கி போல அப்போ இன்டர்நெட் கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் பேண்டமிக் முடிஞ்சிச்சு, திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி பேண்டமிக் 2nd வேவ் ஸ்டார்ட் ஆகுது, அது வேற விஷயம். அது முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா திருப்பி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஸ்கீம் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க பட்ஜெட்லயே, நம்ம லோக்கலாக இருக்கட்டும் அதை இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் யூஎஸ்ஏ இருக்கட்டும், இப்போ அவங்க கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஒரு சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே எழுத ஆரம்பிச்சது, பாட்டம் அப் ஆரம்பிச்சது. அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி சிமெண்ட் ஸ்டீல் இது எல்லாமே வந்து கமாடிட்டி எல்லாமே ப்ரைஸ் வந்து பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த செக்டர் ரொட்டேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த செக்டரை சார்ந்த கம்பெனிகள் என்னென்ன இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு சில கம்பெனிகள் வந்து இருக்குது, அதெல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டில இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ எல்லாமே 500 மேல 1000 மேல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, சரி என்னால் நானும் இந்த ராலியில் பங்கெடுக்க நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாங்க முடியல, என்னால் வாங்க முடிஞ்ச ஒரு பிலோ 100 ருபீஸ் தானே, என்னால் வாங்க முடிஞ்ச பிலோ 200 ருபீஸ் தானே. எஸ் பிலோ 100 ருபீஸ்க்கு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டாடா பூட்டன் ஸ்டீல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் வந்துட்டு பிரகாஷ் ஸ்டீல், இதெல்லாம் வந்து ஸ்டீல் கம்பெனி தான். எகைன் வந்து பிலோ 100 கிடைக்கும். அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு பார்ட்டிசிபேஷனை என்னோட லெவலில் வந்து பண்ண முடியும். ஆனால் அந்த கம்பெனி இதுக்கு ஸ்டீல் செக்டர் கீழே தான் வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அதை தான் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்டாக்கேஜ் ஆப்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க, ஈவன் வெப்சைட்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா, ஸோ அப்ரேசிவ், அக்ரிகல்ச்சர், ஆல்கஹால், ஆட்டோமேட்டிக், கேபிட்டல் குட்ஸ், டைவர்சிஃபைடு, எலக்ட்ரிகல்ஸ் நான் ரேண்டாவும் படிக்கிறேன், ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்ங்கிறது ஃபார்மா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், ரீட்டைலிங், ஷிப்பிங், இந்த மாதிரி ஒவ்வொரு கீழே வந்து அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க ஒவ்வொரு கம்பெனி. ஓகே, எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க அடுத்தது நீங்க போய் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து எடுக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ். நேற்று கூட நம்ம பார்த்தோம் என்டையர் கன்சியூமர் டியூரபிள்ஸ் போட்டிருக்காங்க, இல்ல அதே வந்து பிரிச்சு வாட்சஸ் மட்டும் தயாரிக்கிற கம்பெனி என்ன, ஐடி ஹார்ட்வேர் அப்படின்னு போட்டு அதுக்கு மட்டும் சார். ஓகே,
தயாரிக்கிற கம்பெனி என்ன, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் தயாரிக்கிற கம்பெனி, டொமஸ்டிக் அப்ளையன்ஸ், ஏசி நம்ம பார்த்தோம், வோல்டாஸ் பார்த்தோம், இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சிருக்கான். நான் என்டையர் கன்சியூமர் டியூரபிள் செக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹனிவெல், வோல்டாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதுல வந்து மார்க்கெட் கேப் வைஸ், அதாவது மார்க்கெட் கேப் அதிகமான உள்ள கம்பெனி வந்து மேலையும், அந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க, அதை கீழே குறைஞ்சு போற மாதிரி. ஓகே, 40,000 சொல்லிட்டு அடுத்த காலம் எடுத்துட்டீங்கன்னா பிஇ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பிரைஸ் டு புக் வேல்யூ, டெப்ட் டு ஈக்விட்டி, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, சேல்ஸ், இந்த கம்பெனியோட சேல்ஸ் என்ன, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். எகைன் வந்து என்ன சொல்றது, ஒரு கழிவு பார்வையில் ஐவிவில மேலேருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப வந்துட்டு அந்த ஸ்டாக் உள்ள போயிட்டு இன்டெப்தா பாக்குறது பல, இங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெப்தா பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல போனா, நான் ஃப்ரீ டைத்துல வீடியோ எல்லாம் போடல, கொஞ்சம் சில நேரத்தில் வந்து டயர்டா இருக்கேன், என்னால வந்து இது படிக்க முடியல அப்படிங்கும் போது, அதாவது வந்து டீப் டைவா படிக்க முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுவேன், ஸ்டாக் ஓப்பன் ஸ்கிரீனர் ஓப்பன் பண்ணுவேன், சும்மா வந்து ஏதாவது ஒரு செக்டர் எடுத்துப்பேன், எப்படி இருக்கு, எது வந்து பிரைஸ் எதாவது அட்ராக்டிவா இருக்கா, இன்னைக்கு எதனா வந்து ஒரு டிஸ்கவரி ஆயிருக்கு, ஏதாவது கம்பெனி வந்துட்டு வாங்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிப்பேன். இதை வந்து நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைத்துல செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பேஷன் இதுன்னு ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து நிறைய கத்துக்கணும் ஆசைப்படுறோம், கண்டிப்பா அந்த விஷயங்களையும் பார்க்க பார்க்க ஒன்னு வந்து இன்னொன்று கழுத்துருப்போம், இன்னொன்று கழுத்துருப்போம், அது மூலமா நிறைய நீங்க படிப்பீங்க, அது நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் செலக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஐல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட் கேப் உங்களுக்கு காட்டினேன், இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க மார்க்கெட் கேப் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியினுடைய என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கறது காட்டும், பிரைஸ் டு புக் வேல்யூ என்ன ஆர்டர்ல இருக்குங்கிறது காட்டும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு டெப்ட் டு ஈக்விட்டி, ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ரேஷியோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓஐ பாருங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்குது, அடுத்து வந்துட்டு ஆர்ஓசிஇ அதனுடைய பெர்சன்டேஜ் இங்க இருக்குது, சேல்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது, நெட் சேல்ஸ் இருக்கு, பி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இப்போ பி ரேஷியோ என்ன ரேஞ்சில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது லெஸ் தென் 12.5 வெரி அட்ராக்டிவ், லெஸ் தென் 16 அட்ராக்டிவ், லெஸ் தென் 23 ஃபேர் ப்ரைஸ். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்னங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெஸ் தென் 2.5 பாருங்க, மோர் தென் 4 வந்துட்டு காஸ்ட்லி, அந்த மாதிரி டெப்ட் ஈக்விட்டி லெஸ் தென் 1 சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆர்ஓஐ லெஸ் தென் 15 சொன்னேன். ஆர்ஓசியும் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி வந்துட்டு 10% ஒரு கம்பெனி இருக்கு, இன்ஃபோசிஸ், இன்னொரு வந்து டிசிஎஸ் 20% ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இந்த 20% வந்து நல்லா, இட்ஸ் பெட்டர் தென் ஆக்சுவலி 10%, அது ஒன்று. இது இரண்டும் வந்து இண்டஸ்ட்ரியினுடைய ஆர்ஓசி வந்து அதிகமாக இருக்கு, சில கம்பெனி வந்து 40 கொடுக்குது, ஆனால் இந்த கம்பெனி 10-20 தான் கொடுக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பூவர். ஸோ வி நீட் டு லுக் ஃபார் ஆக்சுவலி 40% அந்த மாதிரி வந்து, ஸோ அந்த அடிப்படையிலையும் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் பயன்படுத்தி நிறைய செக்டர்ஸ் இருக்கு, இந்த ஒவ்வொரு செக்டர்லயும் நேத்து நம்ம எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட ஒரு 10 செக்டர், உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிகள், உங்களுக்கு பிடித்த உங்களால முடிந்த ரிஸ்க் அப்பட்டைட், அதாவது என்ன லெவல்ல வந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இப்ப அடுத்த வெப்சைட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா screener.in. ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன இதில் வந்து ஸ்கிரீனர் டாட் இன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 பேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போலாம் நான் சர்ச் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க பெய்டு பேசிஸில் வச்சுருந்தாங்க, இப்போ ஃப்ரீயாக வந்து விட்டுட்டாங்க, அதாவது ப்ரௌஸ் செக்டர்ஸ், ஆக்ரோ கெமிக்கல்ஸ், ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இப்பெல்லாம் இருக்கு இல்லையா இதை. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ஸ்டாக் எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்களோ வரிசைப்படுத்தி அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன், சிமெண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது, நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அல்ட்ரா டெக்ஸ், ஸ்ரீ சிமெண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க, இங்கே வந்து பாருங்கள் இதுதான் வந்து நீங்க ஓனா வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கணும். இங்க தான் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னா, யாராவது வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, இல்ல யாராவது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல வராதா, அதை எடுத்து பண்றது, அவங்க எதுக்காக கொடுத்தாங்கிறது நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க, எந்த இடத்துல விக்கிறங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓகே, சோ அதனால ஓவர் எப்படி நாலேஜ் வந்து நம்ம தான் அக்வயர் பண்ணிக்கணும். சோ இங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்வெஸ்டிங் பாராமீட்டர்ஸ் அதை பாத்தீங்கன்னா அது பிரகாரம் நீங்க கண்டிப்பா அதை ஃபில்டர் பண்ணி உங்களால ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியும். சோ நான் சொன்னேன் இல்லையா, எதுக்காக அந்த பாராமீட்டர்ஸ் கொடுத்தனா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கிரீனர்ல உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் வரும். இன்னும் சொல்ல போனா இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன், இங்க வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு எடிட் காலம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எடிட் காலம்ஸ்ல உங்களுக்கு தேவையானது வந்து நீங்க ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி வந்து இங்க சர்ச் போட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ அப்படின்னு போட்டீங்கன்னா ஆர்ஓஇ இங்க கீழே காட்டும், அந்த ஆர்ஓஇ நீங்க செலக்ட்
பண்ண ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கறது செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேபிளர் காலம் லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடட் குவான்டிட்டி இருக்கு, பி இருக்குது, இண்டஸ்ட்ரி பி இருக்கு, டிவிடன் ஈல்டு பர்சன்டேஜ் இருக்கு, அதற்கப்புறம் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங், பிளட்ஜு, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டு புக் வேல்யூ, ஆர்ஒஐ பர்சன்டேஜ், ஆர்ஓசி, டெப்ட் ஈக்விட்டி, மார்க்கெட் கேப், சேல்ஸ் மார்க்கெட் கேப், அதுக்கப்புறம் சேல்ஸ், நெட் ப்ராஃபிட், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், ஓபிஎம், இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு நம்மளுக்கு பிடித்தமான பங்குகள், நமக்கு முடிந்த நம்மளோட ரிஸ்க்கு தகுந்தாப்புல பங்குகள் எப்படி வந்து செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, சில நேரங்களில் ஈவன் வந்துட்டு பெண் அதாவது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகுறது எப்படி மீண்டும் மஸ்டோர் நல்ல தவிர அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 ருபீஸ் கீழே உள்ள ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஃபண்டமெண்டலி, அதுக்கப்புறம் அட்ராக்டிவ் வேல்யூ ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கான பராமீட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அண்டர் ஈச் செக்டர். நீங்கள் வந்துட்டு அது உங்களுக்கு என்னட்ட வெரிஃபை பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது உங்களோட விருப்பம் ஷேர் பண்ணுறது இல்லை வந்துட்டு இல்லை சார் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே பண்ணீங்க, இல்லை எனக்கு நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, kplcenter@gmail.com அனுப்புங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து நல்ல ஒரு தகவலோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.